ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்மளை சுற்றி நிறையவே புத்திசாலியான மனுஷங்க இருக்காங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு புத்திசாலித்தனத்தையும் பார்த்து நம்ம வாயை புழக்கலாங்க, அந்தளவுக்கு இருக்கும். அப்படிலாம் இருக்க சில சம்பவங்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒரு நொடி லைக்குக்கு தான் நாங்கள் ஒரு நாள் உழைக்கிறோம். வழக்கமாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலே நிறைய காசு ஆட்டையை போடுறதுக்காக என்ன வேணாலும் கோல்மால் தானே பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்ஜினியர்ஸும் அசத்தலான சில சம்பவங்களையும் ஐடியாஸையும் உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி இந்த ஒரு இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, தர போடுறதுக்காக மூங்கில் கம்புகளை கம்பி மாதிரி கட்டி அதுக்கு மேல ஜெல்லி கலவைய கொட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய திருட்டு வேலையா இருக்கும் பாத்துக்கோங்க. ஆனா எந்த இடம்னு தான் தெரியல. ஸ்கூலில் குரூப் டிஸ்கஷன் இருக்க மாதிரி குரூப்பாக சேர்ந்து டாய்லெட் போகிறதுக்கெல்லாம் இங்கே வந்து டாய்லெட் செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதில் கிட்டத்தட்ட 5 டாய்லெட் இருக்குது. அதுவும் பக்கத்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து கடலை போட்டுக்கிட்டு கலாச்சிக்கிட்டே கக்கா போகிற அளவுக்கு ஒன்றா வச்சுங்கிறாங்க. அதுவும் கால் தடமெல்லாம் கச்சிதமாக தெரிகிறத பார்த்தா சமீபத்தில் தான் எத்தனையோ பேர் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க போல இருக்கு. குரூப் டிஸ்கஷன் பண்ணுற டாய்லெட் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதோட அடுத்த வருஷம் தான் இது போல இருக்குங்க. இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இந்தியன் டாய்லெட்டையும் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும்னு காமிச்சிருக்காங்க. எதுக்காக இப்படி ஒரு டிசைன்னு தெரில. அதுவும் பக்கத்து பக்கத்தில் ஓப்பனில் யார் உட்காந்து இப்படி கக்கா போவாங்கன்னு தெரியலைங்க. ஆர்கிடெக்ட்லாம் அசத்தலான அவங்களோட டிசைனில் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கட்டிடங்களில் கொண்டு வருவாங்க. அப்படி ஏதோ ஒரு ஆர்கிடெக்ட் தான் ஹீல்ஸில் பார்த்து மயங்கி அந்த ஹீல்ஸே இந்த மாதிரி தூணாக செட் பண்ணி புதுசாக வடிவமைச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஹீல்ஸ் கான்செப்டை நான் பாராட்டுறேன், பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறங்க. இன்னும் செம்மையான ஃபன்னியான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போது அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாத்ரூமுக்கு வேலை செஞ்ச பிளம்மரு அவரோட ஹைட்டுக்கு ஷவர் வச்சிருக்காரு போல இருக்கு. ஆனா இங்க ஷவர்ல குளிக்க முடியாம வருத்தத்துல இவர் மூஞ்சோட ரியாக்ஷனை பாருங்க. கண்டிப்பா பிளம்மரை கூப்பிட்டு பல்லு உடைக்காம விட மாட்டாரு போல இருக்கு. வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் அழுகு துணி போட்டுக்கிட்டு வேலை செய்கிறத பார்த்துருப்போம். ஏன்னா புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதையே நம்ம நாசி பண்ணிக்கிட்டு இருக்கணும். பழசு ஏதாச்சும் போட்டு மெயின் போட்டுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் மாதிரி வித்தியாசமான காஸ்ட்யூமை போட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது எந்த கொடியிலேருந்துரா தூக்கிட்டு வந்தான் கேட்க தோணுதுங்க. வழக்கமாக வண்டிங்களை போயிட்டு வரதுக்கு தான் சாலையை வந்து போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட கல்லு முள்ளு இருக்க பாதையை கூட சரி பண்ணி வண்டி போகிறதுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஆனால் இந்த ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா ஏதோ முட்டு சந்து மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அழகாக வந்து தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் இதை பார்க்கும்போது ஒரு சைடு எடிட்டிங்காக கூட இருக்கலாம்னு தோணுதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பில்டிங் பண்ணுறவனை அரைக்குற தூக்கத்தில் எழுப்பி வேலை வாங்கினா இந்த மாதிரி தான் வந்து டோருக்கு தாழ்பாலை செட் பண்ணி விட்டுருவான் போல இருக்கு. இதில் பாருங்கள், கதவை தாழ் போட்டாலும் லாக் ஆக மாட்டேங்குது. திறந்து வச்சுருந்தா தான் அது கரெக்டாக போயிட்டு ஃபிட் ஆகுது. எந்த அளவுக்கு ஹோஸ்டாக வேலை பார்த்துருக்கானுங்க. இது என்னடா புதுவிதமான டாய்லெட் செட்டப்பாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிளேனில் இருக்க விண்டோ மாதிரி டாய்லெட்டுக்கு பக்கத்தில் பெரிய பொந்து இருக்குது. மேபி உள்ளே வந்துட்டு போக இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்குமோ. பெரிய பில்டிங்கை கட்டினா மட்டும் போதாதுங்க, அதில் வர பைப் லைன்ஸை கரெக்டாக மறைச்சி கச்சிதமாக பொருத்தி வைக்கணும். ஆனால் இங்கே பெரிய பெரிய பைப்பு பொருத்துறேன்னு கட்டின பில்டிங்கை கன்றாவியாக மாற்றி வச்சுருக்காங்க. நல்லா வருவானுங்க. ஒவ்வொரு பில்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூணு தாங்க. அதுதான் முடிஞ்ச அளவுக்கு செவத்தை ஹோல்ட் பண்ணிக்கும். மேலுக்கு மேலே கட்டணும்னா கூட நல்லா தாங்கும். பட் இந்த ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுறதுக்காகவே இந்த ஒரு வேலையை செஞ்ச மாதிரியே இருக்குங்க. செய்கிற கட்டிட வேலையில் கொஞ்சோண்டு ஏர் பிளாக் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே மொத்தமாகவே காற்றா தான் அடைச்சி வச்சுருக்காங்க. மீதி கலவையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு பக்கம் மேஸ்திரி எல்லாம் சேர்ந்து வீடை கட்டுற வேலையை பார்த்துட்டு இருந்தா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டுபாகூர் எலக்ட்ரீஷியன்லாம் அந்த கட்டின வீட்டை உடச்சி உடச்சி மொத்தமாக பேத்து எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பைப்பை எந்த அளவுக்கு நேக்கா மறைக்கணும்னு தெரியாம நிறைய பேர் வந்து முழிச்சிருப்பாங்க. அப்படி இந்த ஒரு ஃபுட்டேஜில் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக செஞ்ச மொத்த வேலையையும் தோண்டி எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த அளவுக்கு பண்ணால் கண்டிப்பாக குவாலிட்டி எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடும். வழக்கமாக வேலை செய்கிற மேஸ்திரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையில் கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க. அவங்க செய்கிற வேலையை கச்சிதமாக முடிச்சு கொடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போகலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த ஆளுக்கிட்ட வேலையை கொடுத்தோம்னு சொல்கிற அளவுக்கு இந்த இடத்தோட ஓனர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு செமையான காரியத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா கரெக்டாக தளம் போடும்போது மொத்தமாக சொதப்பி கீழே சரிஞ்சு விழுந்து கிடக்கு. செம பெரிய சொதப்பல் தான். எங்க ஒருத்தர் பைப்பை ஃபிட் பண்ணுறதுன்னா தடைகள் நகர்த்திட்டு கச்சிதமாக வந்து ஃபிட் பண்ணி விடணும். ஆனால் இங்கே பாருங்கள், பெரிய கல் இருக்குதுன்ட்டு வளைச்சி வளைச்சி பெண்டாக போட்டு பயங்கர ஓஸ்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க.
சரி, நிறைய சொதுப்பல்களை வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். ஆனா இங்க ஓட்டு அடுக்கும் போது கட்சிதமா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் நின்று அசால்ட்டா அந்த வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கிறத பாருங்க. பாக்குறதுக்கு செமையா இருக்குல்ல. இதுக்காகவே இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான கரண்ட்டை டைரெக்டாக கம்பத்தில் இருந்து திருடிப்பாங்க. அப்படி ஒரு லைன்லேருந்து திருட்டு வேலை பண்ணணும்னு நினச்சா இப்படி பெரிய ஒயரில் ஓட்டை போட்டு கூட பண்ணலாங்க. எப்படி ஸ்க்ரூவை உள்ளே திணிச்சு அதில் ஒயரை முடிக்க வச்சு முடிஞ்ச அளவுக்கு திருடிக்கிறாங்க பாருங்கள். இந்த சர்க்கியூட் எரியாமல் இருந்தால் சரிதான். நிறைய இடத்துல குட்டி வண்டியில பெரிய லோடை ஏத்தின்னு போறத பாத்திருப்போம். ஆனா இந்த ஒரு போட்டோல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வண்டியில மிகப்பெரிய அளவுக்கு லோடு வந்து ஏத்திக்கிட்டு போறாங்க. இதுல இந்த லோடு ஏத்துறதுக்குள்ளேயே அவன் படாத பாடுபட்டிருப்பான். பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குங்க. சுடுதண்ணி வேணும்னா ஹீட்டர் போட்டுப்போம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பிளாஸ்கை வச்சு அது வழியா பைப்பை கனெக்ட் பண்ணி சுடுதண்ணியை வர வச்சுக்கிறாங்க. இருக்கிற பொருளை இப்படி கூட பயன்படுத்தலாம் போல இருக்கு. உலகம் முழுக்க மக்கள் தொகை வந்து எங்கேயோ எகிரிக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிற எல்லாருக்கும் வந்து எக்கச்சக்க வீடுகள் இருந்தாலும் நிறைய பேரால வீடுகளை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. சாலையில படுத்து தூங்குறதெல்லாம் பார்ப்போம். இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு வீடை கட்டினா அது எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரிதான் இருக்கும் போல இருக்குங்க. கஞ்சித்தனப்பட்டு வெறும் பால்கனி மட்டும்தான் தெரியற அளவுக்கு இங்க ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்டி வச்சிருக்காங்க. இந்த பில்டிங் இல்யூஷனால இப்படி தெரியுதா இல்ல ஏதாச்சும் எடிட்டிங்கா இருக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கம்மி பட்ஜெட்டில் ஆடையை போட்டு நிறைய பேர் கட்டிடங்களை கட்டுறதை வந்து பார்த்துருப்போம். அதுக்காக இந்த மாதிரி மூங்கில் கம்பெல்லாம் வச்சு துணையும் கட்டுறாங்க. பெரிய பெரிய பாலத்தை கூட வண்டியோட ஜாக்கி மாதிரி கீழே கல்லை வச்சு முட்டு கொடுத்துட்ருக்காங்க பாருங்க. நல்லா வருவாங்க இந்த கான்ட்ராக்ட் பண்ணவங்களாம். ரயில் தண்டவாளத்தில் நிறைய சொதுப்பல்களை ஏற்பட்டு பார்த்துருப்போம். அப்படி தண்டவாளத்துக்கு நடுவில் பெரிய எலக்ட்ரிக் கம்பம் ஒன்று இருக்குது பாருங்க. எந்த ஞாபகத்தில் இதை நட்டு வச்சாங்கன்னு தெரியல. பெரிய அளவில் சொதப்பெல்லாம் போய் முடிஞ்சிருக்கு. தாரோட தார்பாய் மாதிரி அழகா வந்து போட்டுக்கிட்டே வரணுங்க. ஆனா தார்பாய தூக்குற மாதிரி தாரோட தூக்கி எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? அது இந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த வழியா போனவரு எந்த அளவுக்கு நேக்கா தார் ரோட்ட தார்பாய் மாதிரி தூக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. விட்டு அவரோட வீட்டு வாசல்ல போயிட்டு போட்டு குஷியாகிருவாருன்னு நினைக்கிறேன். நிறைய பெண்களை பார்த்துருக்கோம். என்னதான் டூ வீலர்ல பிரேக் இருந்தாலும் அவங்களோட காலை தான் வச்சு நிறைய இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஒரு கார் டிசைனும் இருக்கும் போல இருக்குங்க. இதுல பாருங்க, உள்ள இருக்க பொந்துல காலை வெளியே காமிச்சு டயர்ல உராசினா அதோட ஸ்பீடு கம்மியாகி பிரேக் பிடிக்கும் போல இருக்குங்க. கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, ஆனா கால் பறி போயிடுமே. பிராங்க் வீடியோஸ் பண்றவங்களுக்குலாம் ஒரு பக்காவான பிராங்கை வந்து நான் இப்போ சொல்ல போறேங்க. கண்டிப்பா இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. அச்சுச்சோ, யாரோ ஒருத்தவங்க தன்னோட போனை வந்து கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. பாக்குறதுக்கு போன் மாதிரியே இருக்குல்ல, ஆனா கையில எடுத்து பார்த்தாதான் தெரியுது அது ஒரு டைல்ஸ் மட்டும்தான். பாக்குறதுக்கு அச்சஸ்ல போன் மாதிரியே இருந்ததால எடுத்தவன் பயங்கரமா பல்ப் வாங்கிட்டான். ஒரு வீட்டை அழகா கட்டணும்னு ஆசைப்படுவோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தளவுக்கு பெரிய பில்டிங்க கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் படிய செங்குத்தா வச்சா என்ன ஆகும்னா இந்த போட்டோல வர மாதிரி தாங்க இருக்கும். இதுல எப்படி ஏறி போவாங்கன்னு தான் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.